तुलसी तुलसी நாம இப்பவே வண்டிய நிறுத்திட்டு நாம ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்டலாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இதிலே போலாம் சொன்னா கேளுடி வேணாம் நாம ஆட்டோலயே போய்டலாம் அம்மா உனக்கு இப்ப இந்த வண்டியில வரதுல என்ன பிரச்சனை நீ நினைச்ச மாதிரியே சாமி தரிசனம்ல நல்லா முடிச்சிட்டு இதோ இப்போ கமிஷனரோட வண்டியிலே கெத்தா போய் இறங்க போறோம் அப்புறம் என்ன சாமி தரிசனம்ல நல்லா தான் கடிச்சது ஆனா நம்ம தரிசனம்தா இங்க சில பேருக்கு இடஞ்சலா இருக்கு அத அவங்க கஷ்டப்பட வேண்டாமேன்னு சொன்னேன் அவங்க சங்கடப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓ அதுதான் விஷயமா பரவால இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதெல்லாம் அவங்க ஒண்ணும் கஷ்டப்பட மாட்டாங்க பார்த்திபா உங்க எல்லார் மனசுலயே என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? எனக்கு எப்படி மினிஸ்டர்லாம் தெரியும்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க? நான் முன்ன பின்ன மினிஸ்டர் பார்த்ததே கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் போல. திடீர்னு வந்து என்ன பார்த்து நீங்க தான் இந்த ஊர்லயே முக்கியமான ஆளு. வர எலெக்ஷன்ல என் கட்சி சார்பா நீ தான் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவேன் ஏன் தேவப்பட்டா மந்திரி பதவி கூட வாங்கி தருவேன்னு சொன்னாங்க நான் முடியவே முடியாதுன்ட ஆனா அவங்க என்ன விடவே இல்ல ரொம்ப கெஞ்சிக்கிட்டாங்க பாக்க வேற பாவமா இருந்துச்சா சரி போனா போகுது நான் வேணா உங்க கட்சி சார்பா மக்கள் கிட்ட எல்லாம் பேசுறேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதான் நம்ம மேல இவ்ளோ மரியாதை तुलसी, मामा कटे कुछ उल्ले वंदे कॉफी साप्ट पोसले। बीड वरिको वंदे टे कॉफी कोड साप्टा म पोना है पड़ी। यानक वेलर कना कलमनो, रवि, वंडीड। ओके सर। ओ अपड़ी आ, ओके। ए, इप्पे इधर क तेवला म मिनिस्टर कॉल पन रहा, ना कॉफी कुड़ी किनो, अवल दाना। सरी, परा। इधर मदले पनेर कलमे। उल्ले कुटवा सर मांग सर इन्हें सर योशी करेंगे पोंगा सर मांगे मांगे करेंगे இல்ல சார் உயர் அதிகாரிக்கு சமமா உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன் எப்படி சிவகாமி மாமாவ காபி சாப்பிட வர வச்சிட்டேன் பாத்தியா இதெல்லாம் சும்மா ட்ரைலர் தான் இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு நீ வேணா பாத்துட்டே இரு நான் உகிட்ட சொன்ன மாதிரி அடுத்து வர விநாயகர் சதுர்த்திக்குள்ள நான் அந்த வீட்டுக்கு மருமகள போய் காட்றேன் सरी सरी रोम्बा वाय आड़ा में कॉफी सूड़ आ रहे थे कुमुनाड़ी इध पोई मामा के टे कुड़ते जाओ पो इन्ना वो अन्ना कोड़ी को कोड़ी कदा कॉफी साबड़ वारा सरी सरी मोरे का दा ना पोई कुड़ कर डिंग
பண்ணுங்க சார். காபி நல்ல சுடு சுடுதா குடிப்பீங்களாமே, எங்க அம்மா சொன்னாங்க. போயிட்டு வரேன். ம், சரிங்க சார். ஒரு மீட்டிங்காக வந்த அப்படியே ராஜன் உங்க கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாரு. வந்து என் மனைவி கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொன்னாரு. என்னால ராஜன் பேச்ச மறுக்க முடியல. அதான் உங்க கைப்பக்குவத்தை ருசிக்கலான்னு வந்துட்டேன். அதுக்கு என்ன மேடம், உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோ சாப்பாடு கூட ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஆமா ஆமா, எங்க அத்தையோட சாப்பாடு எப்பவுமே நம்பர் ஒண்ணுதான். அவங்களை அடிச்சுக்க இந்த வீட்டுல ஆளே கிடையாது. ஒன்னு விட்ட அண்ணன் பொண்ணு இங்கதான் இருக்கா? சரி சரி மேடம், இவளை விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பிளேட் வை. இங்க இருக்கு பாருங்கம்மா. போதும் போதும் போதும். ஆமா மேடம், அந்த துளசி துளசின்னு ஏதாவது கேட்டியா? இல்ல, துளசிய உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்த. துளசியா? ஐயோ, அவளை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். என்ன ஒரு தங்கமான பொண்ணு தெரியுமா? இந்த காலத்துல சொந்தக்காரங்களுக்கு உதவுறதே பெரிய விஷயம். ஆனா துளசி முகம் தெரியாத நபருக்கு கூட ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணுவா. அவளோட இந்த நல்ல குணத்துக்கு அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும். இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு துளசி. ஆமா, திடீர்னு துளசி பத்தி நீ கேக்குற, அவளை எப்படி உனக்கு தெரியும்? அதுமா, துளசி எங்க மாமாவோட தங்கச்சி பொண்ணுதான். அவளும் இவங்களுக்கு மருமகதான். அவ வீடு கூட இதோ எதிரலதான் இருக்கு. என்ன ராஜன், துளசி உங்க சொந்த தங்கச்சி பொண்ணா? நீங்க இத என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுல மேடம், நீங்க எப்போ ரொம்ப பிஸியா இருப்பீங்க. உங்ககிட்ட போய் என் குடும்ப விஷயத்தெல்லாம் எப்படி மேடம் சொல்லிக்கிட்டு? அதான் என்ன ராஜன் சொல்றீங்க, உங்களை என் வீடு தேடி வந்தா சொல்ல சொன்ன. அன்னைக்கு கோவில்ல வச்சு அவங்கள டிராப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட உங்க ரெண்டு குடும்பமும் சொந்தக்காரங்க தானு நீங்க காட்டிக்கவே இல்லையே. அதுதான் ஏன்னு கேட்ட.
அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இவர் டியூட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அன்னைக்கு எங்களையே நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ள விடுவேன்னு சொல்லிட்டாருனா பாத்துக்கங்களேன். அது வேற ஒண்ணு இல்ல மேடம், டியூட்டி நேரத்துல சொந்த வேலையை செய்யறமேன்னு நினைச்சிருப்பாரு. அதான் நீங்க விட சொன்ன உடனே சரின்னு கிளம்பி போயிட்டாரு. உங்ககிட்ட எதுவுமே காட்டிக்காம கிளம்பிட்டாரு. அப்படியா? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். சூப்பர் ராஜன், டியூட்டி நேரத்துல இப்படிதான் கரெக்டா இருக்கணும். வெரி குட். அப்ப சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த சாப்பாட்டை துளசி கிட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா அவ டேஸ்டும் என் டேஸ்டும் ஒன்னா இருக்கான்னு நான் பாக்கணும். துளசி சாப்பிட்டு ருசி பார்த்த பிறகுதான் நான் இத சாப்பிடுவேன். தேவியா இதெல்லாம் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட? இரு இரு, அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு அம்மா கிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ அவங்க கேட்டாங்க, ஒரு ஃப்ளோல அப்படியே சொல்லிட்டேன். அவங்க அத்தைய துளசி வீட்டுக்கு போக சொல்வாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். மேடம், நான் வேணும்னா இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு வரட்டுமா? நான் உன்ன போக சொல்லல, நான் போக சொன்னது இவங்கள. ஏ, என்னாச்சு? உங்களுக்கு அங்க போறதுல பிரச்சனை எதுவும் இல்லையே? அது எப்படி இருக்கும்? நாத்தனார் வீடு தானே, அப்புறம் என்ன? ஆமா மேடம், நீங்க சரியா சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ போயிட்டு வருவா. பைரவே, என்ன யோசிச்சிட்டு இருக்க? போயிட்டு வா. சரிங்க. சத்யவதி, நீ போய் ஹாட் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வா. அம்மா. சரிங்க மேடம், நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன். மறக்காம அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வாங்க. அவ சொல்றத வச்சுதான் நான் இந்த சாப்பாட சாப்பிட போறேன். சரி. ஏண்டி லக்ஷ்மி, எல்லாம் உன்னாலதான். நீ துளசிய பத்தி கேட்டதுக்கு அவங்க பாராட்டி குவிச்சாங்களே தவிர அவளை எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு வாயை திறக்கல. பாத்தியா? அண்ணி வாங்க. அண்ணி என்ன விஷயம்? இன்னைக்கு மினிஸ்டர் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க வெச்சத சாப்பிடாம உங்க எதிர்த்த வீடு தானே துளசியோட வீடு, முதல்ல துளசி கிட்ட கொடுத்து அவளை சாப்பிட சொல்லுங்க. அவ நல்லா இருக்குன்னு சொன்னா நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இங்க வந்தேன். எல்லாம் என் நேரம். ஏந்தா இதை இவகிட்ட கொடுத்து சாப்பிடவே. அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு. அது போதும், நானும் கிளம்பிடுவேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? இன்னைக்கு நான் படுத்துற பாட்டுல நீங்க என்ன வழி ஆவறீங்கன்னு பாருங்க பைரவி மேடம். அது எப்படி, நீங்க வந்து சொன்ன உடனே நான் கேக்கணுமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல இந்த சாப்பாட்டை தூக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க, போங்க. ஏ துளசி, ரொம்ப பேசாத, எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு சொல்லிட்டேன். நான் ஏன் கண்டவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்? இங்க பாருங்க பைரவி அம்மா, அன்பா என் அம்மா எனக்காக சமைச்சு வச்சிருக்காங்க, நான் அத சாப்பிடணும். நீங்க கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். என்னடி காத்து உன் பக்கமா வீசுதுன்னு என்ன சீண்டி பாக்குறியா?
இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ண சாப்பாட்டை நீ சாப்பிட்டா ஒண்ணு குறஞ்சு போயிட மாட்டேன். மரியாதையா சாப்பிடு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? முடியாதுன்னா முடியாதுதான். ஏ துளசி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ என்னடனா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம எதுத்து எதுத்து பேசிட்டு இருக்க? அங்க மினிஸ்டர் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இவங்களை பத்தி என்ன நினைப்பாங்கடி? ஒழுங்கா சாப்பிட்டு என்னன்னு சொல்லு. சரி சிவகாமி, நான் உனக்காகவும் மினிஸ்டருக்காகவும் வேணா சாப்பிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஆக்சுவலி எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே இல்ல. இருந்தாலும் மினிஸ்டர் அவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்க, அதனால பைரவி அம்மா அவங்க கையால என்னை கூட்டி விடணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். இத பாரு துளசி, மேல மேல என் கோபத்தை கலராத. அந்த மினிஸ்டர் வேற நீ சாப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேன்னு லூஸ் மாதிரி அடம் பிடிச்சிட்டு அங்க உட்கார்ந்திருக்காங்க. எல்லாம் என் தலை எழுத்து. இத பாரு, தயவு செஞ்சு சாப்பிடு துளசி. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க ஊட்டி விடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏய், என்ன ஏ துளசி? ஏய், சரி சரி ஊட்டி தொலைக்கிறேன். வாய துறை.